பிரபல காமெடி நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லி அவர்கள் சீரியல் நடிகை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அந்த நடிகைக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க பலருக்குமே இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லி வராங்க அது என்னென்ன வாங்க வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபல நகைச்சுவை நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லி மனைவி சங்கீதா குறித்து ஒரு முக்கியமான தகவல் இப்போ வெளியாக இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் இயக்குனர் நெல்சனினுடைய குலமாவு கோயிலா படத்தில் அறிமுகமானவர் நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லி தொடர்ந்து டாக்டர் பீஸ்ட் ஜெயிலர் போன்ற பல படங்களில் நடித்ததன் மூலமாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் இவரது மனைவி சங்கீதா மராத்தி மற்றும் இந்தி திரைப்படங்களில் நடித்தவங்க அதோட தமிழில் மாஸ்டர் மற்றும் பாரிஸ் ஜெயராஜ் போன்ற படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க சண்டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய அடுத்த தொடர்களில் ரொம்பவே பிஸியாக நடிச்சு வந்துட்டிருக்காங்க சங்கீதா அவர்கள் திடீரென நடந்த இவர்களினுடைய திருமணம் சினிமா வட்டாரத்தில் பலருக்குமே ஷாக்கு கொடுத்துருந்துச்சு பல வருடமாக இருவருமே காதலித்து வந்ததாகவும் திடீரென திருமணம் செய்ய இவர்கள் வந்து பார்த்தோன்னா மைசூரில் இவர்களுடைய திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது திடீரென அவங்க முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க இந்த நிலையில் தற்போது ரெடின் கிங்ஸ்லி மனைவி சங்கீதா குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்குது சங்கீதாவுக்கு ஏற்கனவே கிறிஷ் என்பவருடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்ததாகவும் மகிழ்ச்சியாக இருந்த இவர்களுக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு விவகாரத்தானதாகவும் சொல்லப்படுது மேலும் சங்கீதாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க எதுவாக இருந்தாலும் இருவருடைய மனதும் ஒத்துப்போய் அதற்கப்புறமாக இருவருமே பேசி தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா இருவருமே காதலித்ததாகவும் சொல்லப்படுது பலரும் வந்து நட்சத்திர ஜோடிகளாக இருக்கிறவங்க சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் வந்து பார்த்தோன்னா விட்டு பிரிஞ்சிடுறாங்க அதற்கப்புறமாக கடைசியான காலகட்டங்களில் ரொம்பவே அதை நினைத்து நினைத்து வருந்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படியோ ஒரு முறை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை யாருக்குமே எந்த வகையிலையுமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடாது நம்மளுமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பொறுமை சகிப்பு அப்படின்னு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையுமே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க சொல்லுவாங்க இதையெல்லாம் தாண்டி மற்றவர்களுக்கு சொல்லும்போது கூட நல்லாவே பேசுவோம் நம்மளுக்குன்னு வரும்போது நிறைய இடங்களில் நம்ம அதை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும் இருவருமே அவங்களுடைய திருமண வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்